Hi, hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா பார்க்க போறோம். நான் வந்து பட்டாணி நைட்டே ஊற வச்சு காலையில நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கு அப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் பட்டை கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஸ்டார் அதெல்லாம் எடுத்துருக்கேன். அப்புறம் தேங்காய் ஒரு 4-5 துண்டு தேங்காய், சோம்பு, கசகசா இதெல்லாம் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மல் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துருந்தேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், நான் வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்ச பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் மசிச்சுக்கிட்டேன், கையிலே வந்து பிசைஞ்சு விட்டுட்டேன். எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு எது பத்தலையோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இந்த கேப்பில் நம்ம வந்து தேங்காய், சோம்பு, கசகசா இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டதுனால நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை வந்து சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், சிம்மிலேயே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்காக தான் அந்த குருமா செஞ்சேன். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, இடியாப்பம், பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.